கம்பவுண்டரியா கம்பவுண்டரியா என்ன சாமி மாடு சென பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா பரிசோதனை பண்ணி பாக்கணும் டாக்டர் சொன்னாருங்க அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் இப்ப பிடிச்சதானே சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் வேணா தொட்டு பாருங்க போயிட்டா பாருங்க அப்பா ஆஞ்சநேயா எல்லாம் வெற்றியா முடியணும் டாக்டர் யோ பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்ற சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது இது ஆஞ்சநேயா தானே மனசுல நுழையலாம உன்னை யாரு மனுஷன்னு சொன்னது என் நிலைமையை பாத்தீங்களா அது கூட என்ன பார்த்து சிரிக்குது ஏன் டாக்டர் சார் அது நம்ம பரமரன் சொல்றாங்களே அது உண்மையா சார் நம்ம பரமரன் சொல்லி என்னையா சேர்த்துக்க சரி என் கதை விடுங்க உங்க கதைக்கு வாங்க எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுங்களே அவர மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா கூப்பிடுறீங்களா ஏன் இருக்க கூடாதா தப்பா நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான் யோ ராவுத்ர வியாதி உனக்கா குதிரைக்கா ரெண்டு பேருக்கும் உனக்கு இங்க பார்க்க முடியாது இவர் தம்பி இருக்கார் பாத்துக்க குதிரை மட்டும் இவத்த காமி நான் அவசரமா போன ரெண்டு பேருக்கு இவரே பாத்துரட்டுமே யோ குதிரைக்கு என்ன வியாதி அது சொல்லியா நீங்க தானே டாக்டர் பார்த்து சொல்லுங்க கமாண்டர் சார் ரம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு கம்முன்னு இருக்க பிராந்தி உடுத்தி பாரு பிச்சுட்டு போ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா அப்ப காதுதான் ரிப்பேரு இங்க நீ டாக்டரா நான் டாக்டரையா புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே இங்க ஏன் தகராறு தானா காது கிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு அப்படியா நீ ஒண்ணும் கவலைப்படாத ஒரு இன்ஜெக்ஷன் போற எல்லாம் சரியா போயிரும் ஓ அந்த டெலா மிஷின் எடு சார் மஞ்சளா புழுவா சார் இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா அந்த மஞ்சள் கூட இதுலயும் தகராறா குப்புசாமி இன்ஜெக்ஷன் போட போறேன் குதிரை ஓடிடாம பாத்துக்க என்ன சார் என் சர்வீஸ் என்ன அனுபவம் என்ன எத்தனை குதிரையை பாத்திருக்கேன் என்ன மீறி இது ஓடிடுமா ஓடியா நான் புடிச்சா நிக்காதியா அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும் இதுதானே முதல் ரவுண்ட் என்ன முதல் ரவுண்ட் முதல் ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வர போறாரோ அதோ டாக்டர் வர்றாரு ஐயோ டாக்டர் அவசரப்படாங்க நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த ரேஸ் குதிரை கொண்டாந்து டாக்டர் நேரம் கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா அதனால இன்னொரு நீங்க வெளியில இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு துமரா பேசுறிய புண்ணு குணமாயிருச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ ஏந்திரியா பல்லாலே தேங்காய் எடுத்துக்கணும் உங்களுக்கு சார் டோக்கன் வேணும் உனக்கு எதுக்கு டோக்கன் நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே தேங்க்ஸ் உன் பேர் என்ன கமலா
எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்த, இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்க. கல்யாணம் ஆயிச்சா? மாப்ள பாத்துட்டு இருக்கேன். ஆ. எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டோம். என்ன வியாதி? எய்ட்ஸ். ஆ! எய்ட்ஸ். வணக்கம் டாக்டர். வாங்க, உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அதென்னமோ தெரியல டாக்டர். கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்கு முணுக்குன்னு கோவம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேப்ப? ஐயா, நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்போம் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? எப்படி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு சொல்லி. அட விடுங்க, என்ன விடுங்கயா? யோ, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை ஏங்கிட்ட நடக்காது. விடுங்க, என்ன விடுங்க கேக்குறல. யோ, எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? சொல்லியா? சொல்லு. டாக்டர் ரவுண்ட்ஸுக்கு வரார். கால் வலி எல்லாம் எப்படி இருக்கு? கால் வலி எல்லாம் பரவாயில்ல டாக்டர். ஏன் டாக்டர், நான் எந்திரிச்சு நடப்பனா? யோ, எந்திரிச்சா நடப்பையா? குசும்பா, படுத்துறியா? தேவையில்லாம பேசுன, வாயை தச்சிருவேன். டாக்டர், எங்க நான் செத்துருவேன்னு பயமா இருக்கு டாக்டர். டோன்ட் வரி, அதான் ஆபரேஷன் எல்லாம் பண்ணியாச்சுல. நான் இருக்கேன். இருப்பீங்க டாக்டர், அவர் இருப்பாரா? அப்படின்னு அவரு கேக்குறாரு போல இருக்கு டாக்டர். டாக்டர், இவன் நேத்து தான் அட்மிட் ஆனா, எதை கேட்டாலும் மறந்துடுறான். என்னன்னு கேளுங்க. டாக்டர், நீங்க தான் என்ன எப்படியாவது குணப்படுத்தணும். எனக்கு ஒரே ஞாபக மறதியா இருக்கு டாக்டர். ஐ சி, உங்களுக்கு இது எத்தனை நாளா இருக்கு? எது? அதான் ஞாபகம் மறதினீங்களா? ஞாபகம் மறதியா யாருக்கு? யோ, நீ தானே இப்ப சொன்ன எனக்கு ஞாபகம் மறதின்னு. நான் சொல்லலையே. சொல்லலையா? அப்ப கிளம்பு. சரிங்க. என்னையா போறேன்ட்டு படுத்துக்கிட்டான்? போறேன்னு சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டான். ஓகே. ஐயோ, இங்க இருந்த பேஷண்ட் என்ன? இன்னல ராத்திரி வயிற்று வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம் இருந்தேனே. பரவாயில்ல, விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான். ராம்நாதனுக்கு ரெண்டு பையங்க போல இருக்கு. ஆமா, ராஜா ஆனந்த். இதுல அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்கோ. நான் ஆனந்த் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறா? நான் ராஜா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை முறை பறஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதான. வருத்தப்பட்டு கரையினது? நான் ஒண்ணு வருத்தப்பட்டு கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய. உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பாக்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பாக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போட. ஹாஸ்பிடல் எது? உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்திருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். Dress up பார்த்தா MTV ல இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எதே? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க, அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். Do what I say. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின பேரு இவ்ளோ நாட்டமா இருக்கு? இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லீங்க, அங்க ஒரு கம்பவுண்டர் இருக்கிறான், அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னதே கரடிக்கு செல பிடிக்கணுமா? பையா போன. என்னென்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார், வாங்க உட்கார். தேங்க்யூ. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா கம்பவுண்டர் சார்? நான் கம்பவுண்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோள்லயே தொப்பிய சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்பவுண்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரை கொடுக்கணும் நான் தான், ஊசி போடுறது நான் தான். ஏன் டாக்டர் சில நேரம் படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன். ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்பவுண்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காரலாமா? என்றே
மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. என்ன விஷயம்? நான் என் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன், ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன், எந்த பொண்ணே ஏறு எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும், ஊழ விட ஆரம்பிச்சிருது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா கொலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்போம். நாயை பார்த்தா நல்லாதான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க. புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? பொம்பளை நாய் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? புரிஞ்சிருச்சு. வாங்க. அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாய தேடி. இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிட போகுது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அத இல்லீங்க, இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா, அத சொன்னேன். ஓ ப்ளீஸ் டாக்டர், நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. நீயே சொல்லிட்டு மருந்தையும் நீயே சொல்றியா? நீயே கடையில போய் வாங்கிக்க வேண்டியதானே, இங்கே வந்த போயாவில்ல. டாக்டர் ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிபி இருக்கு, என்ன பண்ணுங்க? பீட்டா கார் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. ஹலோ டாக்டர், வர வர இந்த துளிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆயிப்போச்சாச்சா. ஐயா, முயலுக்கு ஒன்றும் வியாதி இருக்க மாதிரி தெரியலையே. வியாதி எல்லாம் ஒன்றும் இல்லை, தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் பாங்களேன், இதுக்கு நாலு காலம் இருக்க எப்படின்னு. யோ எடுத்துட்டு போயா, எடுத்துட்டு வெளியே போயா. நமக்கு துப்பியா பாரு. என்னங்க எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க, ஆனா நம்ம கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்றது கிரிஜா, எங்க அண்ணன் ஒரு தீவிர ஆஞ்சநேயர் பக்தர், எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அப்படியா? எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டாரா? பாங்க. ஐயோ எங்க அண்ணன் வந்தாரு. ஹாய் கிரி. ஹாய் வனஜா. பாங்க. Thank you. தெரிஞ்சவங்களா? இது வித்தியாசமான ஹோட்டல் போல இருக்கு பாரு. அம்பளைங்க ஆளாளுக்கு தலையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயே. தெரியலையே, நானும் ஒன்னு மாட்டிக்கணும் போல இருக்கு. அதாங்க ஹெல்மெட் வச்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா, வழுக்கைய மறைச்சிடுச்சு இல்ல. மெனு எல்லாம் வேண்டாம்ப்பா, நாலு ஐஸ்கிரீம், நாலு குலாப் ஜாமுன், அஞ்சு கிளாஸ் ஐஸ் வாட்டர். ஓகே. இப்பதாங்க புரியுது எதுக்கு என்னங்க கூட்டு வந்தீங்கன்னு. ஆமாண்டி, பக்கத்துல பையங்க இல்ல, இப்ப சாப்பிட்டா தானே உண்டு. இது வேறயா? அது சரி. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்களா?
நானே குனிஞ்சு எடுத்துக்கிறேன் சார். இந்த ஹோட்டல்ல எதுக்கு எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்கறாங்கன்னு இப்பதான் புரியுது. ஹெல்மெட் இல்லாம மோதி இருந்தா தலையத்த நேரம் குலாப் ஜாமுன் மாதிரி வீங்கிருக்கும் இல்ல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குலாப் ஜாமுன் இன்னும் வரல வருங்க. அப்பா அடிபு எனக்கு அடிபட்டதுக்கு அந்த ஹெல்மெட் காரையும் அப்பானு கத்தினா உங்களுக்கு அடிபட்ட அவனுங்களுக்கு விளக்கிது போல இருக்கு. இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சதுமே அவன் தலையில இடிச்சுக்கிட்டீங்க. அடுத்து இவன் நடனம் உங்க தலை மேல கொட்டிட்டான். நீங்களாவது ஹெல்மெட் போட்டுக்கீங்க. என் தலையில ஒண்ணும் இல்ல. எதையாவது எடுத்துட்டு வந்து என் தலையில கவுத்துருவான். வேற ஹோட்டல் போல வாங்க. குலாப் ஜாமு அட வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வாங்க. குலாப் ஜானு குலாப் ஜானு நல்ல வேலை எங்க அப்பா போயிட்டாரு. ஆமா அண்ணே பாத்துருப்பானோ. சைலன்ஸ். டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். குட் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்க? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி இந்த உடம்புக்கு எதுக்கா எக்ஸ்ரே எடுத்த? எந்தனியா டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே டாக்டர். சாரி டாக்டர் உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார் இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அதனால பாடி ஒன்னும் அஃபெக்ட் ஆகாத. அப்போ எஸ் இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு. ஐயோ இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட் கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா எப்படி இருக்க டாக்டர்? சௌக்கியங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது அப்பப்ப போகுது. அது என்ன உன் சொந்தக்காரங்களா என்ன அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிச்சு மேரி போய் தர்மமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்ப பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி நீ கொஞ்சம் தள்ளிப்போ. இப்ப இறங்கிருக்குமே. இறங்கிச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம் டாக்டர்? இவர் பிபி ஏறி இறங்கிறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர். நம்ம மேரி தான். பார்வதி டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலாம்னு? வாட் மிஸ் கணபதி இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராத. டோன்ட் வரி ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டு போலாம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இதுவரைக்கான பில்லு. ஹலோ க்ளோஸ். அவசரப்படாத நைனா, டாக்டர் இப்ப வந்துருவாரு. நல்ல பிள்ளைல, செல்ல பிள்ளைல, என் கண்ணு பிள்ளைல, நல்ல பிள்ளைல. குழந்தை இல்ல நைனா, பாம்பு. நம்ம நாவராஜா ஐயா நீ கத்தாத. நாவராஜன் மரல்றான் பாரு. பாம்புக்கு என்ன வியாதி? இத சாதாரண பாம்பு நினைச்சுக்காதமா. ராமநாதன் சார் படத்துல எல்லாம் நடிச்சுக்குது. அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டும், வில்லன துரத்தும். இத ஜனங்க பாத்து பாத்து கை தட்டி திஷ்டி பட்டு போச்சுப்பா. திஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்க உணர்ந்த? ரெண்டு மூணு நாளா பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். பேஜாராக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா? இந்த சின்ன விஷயத்துக்காக நான் மருந்து கொடுக்கறதுல உள்ள டாக்டர் இருக்காரு, அவர் கொடுப்பார். போ போ. ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு. இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறியா? கொஞ்சம் பாருங்க. வாயத்துற பாம்பு வாயத்துறையா சார்? ஹார்மோனே வாசிக்கிற நரம்பு டெஸ்ட் பண்ணையா? ஒன்னும் கவலைப்படாத, ஒரு மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியா போயிடும். குப்சாமி இந்த மருந்த கலை கூட. சார் இந்த பாம்பிங்கல் பாம்பரியும் சொல்றாங்களே, பாம்பு கால் இருக்கா சார்? பாம்பு கால பாக்கணுமா? காமியா இந்த பார். இல்ல பாம்பு கால் இல்ல, பாம்படிதான் இருக்கு. ஏன் சார் மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா? தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு. பாம்புக்கு முட்டையில மூணு வேளை கலந்து கொடு. சரியா போயிரு. சரி கொடுக்குறப்பா. இந்தா இத மூணு வேளை கொடு. எவ்வளவு தரணும்பா? 50 ரூபா. இந்தா. யோ பாம்பு நம்மள கொஞ்சம் கவனியா. இந்தா குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ. யோ பாம்பு. ஐயோ யோ பாம்பு. அட பாவி இங்க போய் நான் வந்து கேடுனே. அண்ணாத்த கம்பவுண்டர் அண்ணாத்த எங்க போயிருக்கோ? அது யோ
மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும், அதுக்காக இப்படி பெஞ்சு மேல பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ இறங்கி ஆக்கல, நீங்க வேணா நெல்லுங்க, அந்த பாம்பு கிட்ட பல்லே புடுங்களையா. பாம்பு நல்ல வேலை பக்கத்து ஆஸ்பத்திரி ஒரே வராது. அப்போ தியேட்டருக்கு போனியா? போனேன் டாக்டர், இன்னைக்கு ஹவுஸ் ஃபுல் டிக்கெட் கிடைக்கல. ஐயோ நான் ஆபரேஷன் தியேட்டர் சொன்னையா, ஸ்டெதோஸ்கோப்பை மறந்துட்டேன். அதாயா காதுல மாட்டி நெஞ்சில வச்சு பாப்பனேன், அதை ரூம்ல வச்சுட்டு போய் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். சுத்தம் மலையாள செவ்வா பழகி கேரளா உன்னை வனத்தினில தென்னை மராத்தினில. ஏன் டாக்டர் எறும்பு பூந்தா எப்படி சொறிவான்? நீ சொறிஞ்சு விடு. இப்பதான் நல்லா இருந்தா அதுக்குள்ள தூக்கி தூக்கி போடுது. குளிர் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. வேறே இவனுக்கு சலையனை ஏத்து. பிரபுதேவ மாதிரி ஆடுறான். இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இவருக்கு ரெண்டு வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர்? நியாயமான ப்ராப்ளம். என்ன போய் கொட்டாய் விட்டா தூங்கிட்டான். நீங்க தொட்டீங்க ராசியான கை நோய் குணமாயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்போ? டாக்டர் இவர் பேர் நாகராஜன், நேற்று ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு, முட்டையும் பாலும் தான் சாப்பிடுறாரு. நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன்னு சொல்றேன் சொல்லிக்கிறாரு. சரி சரி, உங்க பாம்பு எப்ப கடிச்சது? நல்லா கடிக்கல, நீ நல்லா கடிக்க போது பாம்பு ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்ப செத்த கூட ஏன் சார் பயப்படுறீங்க? என்னது என்னமோ ஒன்னு விழுந்திருக்கு. பாப்பா 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 நாகராஜா உனக்கு குளுக்கோஸ்ல வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மாட்டியா? ஐயோ கார போய் திருப்பிட்டியே. ஐயா பாம்பு 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 நான் காணாத பாம்பா இது? பெரிய பாம்பு, இத விட பெரிய பாம்பு நான் பாத்துருக்கு. மயக்க மருந்து இன்ஜெக்ஷனா? நரசம்ம வாரத்தை பார்த்தா பிடிச்சிருக்கு தெரியுது. பாம்பு பாம்பு கிடைக்கலையே பாப்பா, தப்பிச்சுட்டு பாம்பு பாம்பு பாம்பு. Yeah.